Example 4.58. Find the number of strings, 5 letters that can be formed with the letters of the word proportion. The proportion அப்படின்ற வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டரை வச்சுக்கிட்டு ஒரு 5 லெட்டர் வேர்டு நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, ஒரு 5 லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்ணோன்னா எத்தனை 5 லெட்டர்ஸ் வேர்டு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், தெர் ஆர் 11 லெட்டர்ஸ் இந்த வேர்டு. இந்த ப்ரிப்போர்ஷனில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருந்தால் மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் தெர் ஆர் 4 டிஸ்டிங் லெட்டர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வராத லெட்டர், யூஸ் பண்ணாத லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டிஎன், இது வந்து டிஸ்டிங் லெட்டர். அடுத்தது 2 செட் ஆஃப் 2 அலைக் லெட்டர்ஸ். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஐ 2 டைம்ஸ் வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை சேமாக வந்த லெட்டர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செட் ஆஃப் 2 அலைக் லெட்டர்ஸ். சரிங்களா, அடுத்தது 1 செட் ஆஃப் 3 அலைக் லெட்டர்ஸ். அதாவது 3 லெட்டர்ஸ் வந்து 1 வந்திருக்கு, ஓ வந்து 3 லெட்டர்ஸ் வந்திருக்கு, பி 2 டைம் வந்திருக்கு, ஐ வந்து 2 டைம் வந்திருக்கு, மீதி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டிஎன் வந்து ஒரே முறை தான் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். Following table will illustrate the combination of these sets and the number of words. எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்ப்போம். இதில் மொத்தம் 5 கேஸ் இருக்குமா. சரிங்களா, கேஸ் வந்து இதில் 5 கேஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கேஸாக பண்ணணும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 5 கேஸ் இருக்குது இந்த சம்மில், அந்த 5 கேஸையும் நம்ம என்ன பண்ணணும், கடைசியாக ஆட் பண்ணி போடணும். ஏன்னா இந்த 5 கேஸில் ஏதாவது ஒன்று தான் ஒரே நேரத்தில் பாசிபிளாக இருக்கும், அஞ்சுமே நடக்காது ஒரே நேரத்தில். இப்போ ஃபஸ்ட்டு கேஸு மெத்தடில் செலக்ட் பண்ணிட்டால் ரெண்டாவது கேஸ் வராது, அந்த லெட்டர்ஸ் வராது இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் நம்ம சம் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே. முதல்ல அந்த 5 கேஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்குமா. இப்போ நம்ம 11 லெட்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, 11 லெட்டர்ஸ்லேருந்து ஒரு 5 லெட்டரை செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த 5 டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டோம். அந்த 5 லெட்டருமே வந்த லெட்டரை திரும்ப வரக்கூடாது. வந்த கேஸ் 1 என்ன அப்படின்னா வந்த லெட்டரை திரும்ப வரக்கூடாது. சரிங்களா, அப்படின்னா இப்போ வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்குற 11 லெட்டர்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். பாருங்கள், 7 லெட்டரை எழுதியிருக்கேன், RSTNPIO. ஏன்னா பி 2 டைம்ஸ் வந்துருக்கு, ஆனால் ஒரு முறை தான் எழுதிருக்கு, ஏன்னா வந்த லெட்டர் திரும்ப வரக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை லெட்டர் இருக்குன்னா 7 லெட்டர் தான் இருக்குது. இது பாரு செலெக்ஷன் பாருங்கள், 7 லெட்டரில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 லெட்டரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நம்மளுடைய செலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லெட்டரில் இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, 7 லெட்டரில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 லெட்டர்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, செலெக்ஷன் பண்ணியாச்சு, இது செலெக்ஷன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், 7C5 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இவங்க ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கேட்குறாங்கம்மா. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கேட்கறதுனால இவங்க ஜென்ரலாக நம்ம 11 லெட்டர்ஸ்லேருந்து 5 லெட்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டாங்கன்னா 7C5 அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கு 7C5 முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்க எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே பெர்மிடேஷனை கொண்டு வந்தாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 7C5 7 லெட்டர்ஸ்லேருந்து 5 லெட்டர்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். அந்த 5 லெட்டரை எதை வேணாலும் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. இப்போ நான் 5 லெட்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அந்த 5 லெட்டருக்குள்ளே மாற்றி மாற்றி எந்த லெட்டர் சொன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, அதுக்கு 5 ஃபேக்டோரியல். சரிங்களா, 7C5 × 5 ஃபேக்டோரியல். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 2520. நான் கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, இது வந்து ஒரு கேஸ். அடுத்து இந்த செகண்ட் கேஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. செகண்ட் கேஸ் பாருங்கள், 1 செட் ஆஃப் 3 அலைக், 1 செட் ஆஃப் 2 அலைக். நல்லா புரிஞ்சுங்கம்மா. இப்போ நம்ம ஒரு 5 லெட்டர் வேர்டு, 5 லெட்டர் வேர்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா, இதில் அவங்க என்ன சொல்கிறேன்னா மொத்தம் 5 லெட்டர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 3 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவே யூஸ் பண்ணுறோம். 3 லெட்டர் என்ன பண்ணுறாங்க, ஓவே யூஸ் பண்ணுறோம். மீதி இருக்கிற 2 லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2P இல்லை 2I இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறோம் மீதி இருக்கிற 2. சரிங்களா, வேற அந்த RSTN அதை பயன்படுத்தவே இல்லை நம்ம. இப்போ கேஸ் 2ல நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த RSTN லெட்டர்ஸை பயன்படுத்தவே இல்லை. நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், 3O பயன்படுத்துகிறோம். அடுத்தது 2P இல்லைன்னா 2I பயன்படுத்துறோம். இப்போ 3O நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு 1 வே தான் இருக்குது, ஏன்னா 3O ஒரே ஒரு இது தான் இருக்குது. அப்போ 1C1 போட்டுறாங்க, அதுக்கு 1 தான். ஆனால் 2P 2I இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டு பாசிபிள் இருக்குது. ஒன்று 2P யூஸ் பண்ணலாம், இல்லை 2I யூஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு பாசிபிள் இருக்கிறதுனால, ஆனால் அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஒன்று 2P பயன்படுத்தலாம், 2I பயன்படுத்தலாம். அப்போ 1C1 × 2C1 இது இன்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க. இது வரல, இது வந்து ஆக்சுவலாக செலெக்ஷன் மட்டும்தான். முதல்ல பாருங்கள், செலெக்ஷனுக்கு பெரு காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பெர்மிடேஷன் கூட சேர்த்துக்கணும். சரிங்களா, அப்போ அந்த செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் யூஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது அதை அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பெர்மிடேஷனை கொண்டு வரணும். பாருங்கள், 1C1 × 2C1 முடிஞ்சிச்சா இன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம 5 லெட்டரை செலக்ட் பண்ணிட்டோம், 3O 3O இல்லைனா 2P இல்லை 2I செலக்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 5, அதில் ரிப்பீட் ஆ, இப்போ இந்த ஓ வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா, 3O இருக்கு இல்லையா, அதனால் அதை டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். அதேமாதிரி பி வந்து பியோ இல்லை ஐயோ ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்துவோம். நல்லா புரிஞ்சுங்க, 2P யூஸ் பண்ணிட்டுனா ஐயை பயன்படுத்த மாட்டோம், இல்லை 2I பயன்படுத்தினா பியை பயன்படுத்த மாட்டோம். அப்போது 2P இல்லை 2I பயன்படுத்துறதுக்கு ஒரு 2 ஃபேக்டரால் டிவைட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அது சேம் லெட்டர் அப்படின்றதுனால. சரிங்களா,
சோ ஆன்சர் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து 20 மேம். அடுத்தது பாருங்க, இன்னொன்னு பாருங்க, அடுத்து இன்னொன்னு. இப்ப நம்ம கிட்ட 5 லெட்டர்ஸ் தான் செலக்ட் பண்ண போறோம். இப்ப அடுத்து என்ன பாசிபிள் அப்படின்னா, ஒன் செட் ஆஃப் 3 ஆர் லைக், அதாவது அதாவது 3 ஓவை பயன்படுத்துறோம், 3 ஓவை பயன்படுத்துறோம் சரிங்களா, 3 ஓவை பயன்படுத்துறோம். அடுத்தது வந்து 2 டிஸ்டிங் லெட்டர், அதாவது மொத்தம் 5 லெட்டர் வேர்டில் 3 லெட்டர்ஸ் வந்து ஓவை பயன்படுத்திடுறோம் சரிங்களா, மீதி இருக்கிற 2 வந்து வேற வேற டிஸ்டிங் லெட்டர் ஒரே மாதிரி, அதாவது பயன்படுத்தின லெட்டரை பயன்படுத்துறது இல்லை. அப்போ பயன்படுத்தின லெட்டரே பயன்படுத்தல அப்படின்னா, இப்போ அது மீதி இருக்கிற 2 பாக்ஸுக்கு நான் எதை யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ் யூஸ் பண்ணலாம், டி யூஸ் பண்ணலாம், என் யூஸ் பண்ணலாம், பி கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு டைம் தான் பயன்படுத்த, 2 பி யூஸ் பண்ணக்கூடாது, ஐ யூஸ் பண்ணலாம், ஒரு ஐ மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இப்போ 3 ஓக்கு என்ன பண்ணலாம், 1C1 வந்துருமா, 3 ஓ அதுக்கு ஒரு பாசிபிள் தான் இருக்கு, ஒரே 3 ஓ இருக்கு, அது 1C1 இன்ட்டு மீதி இருக்கிற டிஸ்டிங்க் வந்து 6 லெட்டர்ஸ் இருக்கு, அப்போ 6C, அதுலேருந்து 2 லெட்டர்ஸ் யூஸ் போகிறோம், அப்போ 6C2 இன்ட்டு. இது வந்து செலெக்ஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது இன்ட்டு அந்த 5 லெட்டர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். அப்போ 5 ஃபேக்டர் டிவைட் பை 3 ஓ தானே யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அதால் 3 ஃபேக்டரால் டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இது ஒரு ஆன்சர், இதுக்கு சிம்பிளே பண்ணால் 300 வருது. அடுத்தது 4th, அடுத்தது பாருங்க, 2 செட் ஆஃப் 2 அலைக், அதாவது மொத்தம் நமக்கு 5 லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த 5 லெட்டரில் முதல் 2 ஒரே லெட்டர்ஸை பயன்படுத்துகிறோம், பிபிஓ இல்லை ஐஐஓ, அதுமாதிரி ரெண்டாவதுக்கு ஐஐஓ பிபிஓ ரெண்டு பேர் இப்படி பயன்படுத்திட்டு கடைசியில் இருக்கிற 1 மட்டும் டிஸ்டிங்க்ட் புரியுதுங்களா, 2 செட் 2 லைக் 1 டிஸ்டிங்க்ட், அதாவது அதாவது 2 செட்டு வந்து ஒரே நம்பரை ஒரே லெட்டரை பயன்படுத்துகிறோம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டிஸ்டிங்க்ட் லெட்டரை பயன்படுத்துகிறோம் சரிங்களா. சரி சரி, அதாவது 2 லெட்டர் சேமாக வர மாதிரி எது எதுலாமா இருக்குது, 2 பி இருக்குது, 2 ஐ இருக்குது, 2 ஓ, அதாவது 3 ஓ இருக்குது, ஆனால் அதில் 2 ஓ நம்ம பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதெல்லாம் கிடையாது, 2 ஓ பயன்படுத்தலாம். அப்போ 3 செட்டு இருக்குமா, அந்த 3 செட்டிலிருந்து நம்ம எதை பயன்படுத்த போகிறோம், 2 செட்டை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா நம்ம அந்த 5 பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 அதாவது 4 பாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், அந்த 2 லெட்டரை தான் சேம் லெட்டரை தான் பயன்படுத்த போகிறோம். அப்போது மொத்தம் ஆனால் 3 பாசிபிள் இருக்குது, 2 பி இருக்குது, 2 ஐ இருக்குது, 2 ஓ இருக்குது, அதில் 2 பேரை நம்ம பயன்படுத்த போகிறோம் சரிங்களா, 2 பேரை பயன்படுத்த போகிறதுனால மொத்தம் 3 இருக்கு, அதில் 2 பேரை பயன்படுத்துகிறோம், அப்போ 3C2 இன்ட்டு மீதி என்னமா இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஃபில் பண்ணணும், அந்த ஒரு பாக்ஸை மீதி இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு ஃபில் பண்ணும், எது இந்த பி ஐ ஓ இது இல்லாமல் மீதி இருக்கிறது என்னது, ஆர்எஸ்டிஎன், இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா, ஆர்எஸ்டிஎன். அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து நான் வரும் நமக்கு 5C1, அதுலேருந்து ஒன்று தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சரி. இங்கே 4 தானே சார் இருக்குது, இங்கே எப்படி சார் 5 போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சப்போஸ் பிஓ ஐயோ ஏதாவது ஒன்று, அதாவது 2 தான் பயன்படுத்திடுவோம் இல்லையா, உதாரணத்துக்கு 2 பி பயன்படுத்திட்டோம், 2 ஐயை பயன்படுத்திட்டோம்னா, அப்போ 2 ஓ சும்மா தானே இருக்குது, அதில் 1 ஓவை மட்டும் நம்ம இங்கே எடுத்து பயன்படுத்திக்கலாம் டிஸ்டிங்க் அப்படின் போது, இல்லை 2 பி 2 ஓ பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரு ஐயை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதனால தான் இங்கே 5 போட்டிருக்காங்க சரிங்களா, 5C1, அதுலேருந்து 1 தான் பயன்படுத்த போகிறோம், 5 லெட்டர்லேருந்து 1 பயன்படுத்த போகிறோம் இன்ட்டு 5 ஃபேக்டர் டிவைடட் பை, இதில் ரிப்பீட் ஆகுறது இது பாருங்கள், இங்கே 2 செட்டு நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லை, சேமாக இருக்கிற நம்ம லெட்டர்ஸு 2 பிஓ இல்லை 2 ஐயோ இல்லை 2 ஓ பயன்படுத்த போகிறோம், அதில் 2 செட்டை பயன்படுத்த போகிறோம், அதனால 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 450. அடுத்து லாஸ்ட் கேஸ் பாருமா, இப்போது நம்மக்கிட்ட இப்போது 5 பாக்ஸ் இருக்குது, இந்த 5 பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செட்டை மட்டும் சேம் நம்பரை பயன்படுத்த போகிறோம், 2 பாக்ஸ் மட்டும், மீதி இருக்கிற 3 வேறு வேறு லெட்டர்ஸ் பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த 2 இந்த மொதல் பாக்ஸுக்கு மட்டும் எத்தனை, அதாவது அந்த சேம் லெட்டர் வர மாதிரி ஒரே ஒரு பேர் மட்டும் பயன்படுத்த போகிறோம், ஆனால் மொத்தம் எத்தனை பேர் இருக்குது, 3 பேர் இருக்குது, அந்த 3 பேரில் 1 தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அப்போ 3C1 இன்ட்டு மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும், எப்படின்னா ஆர்எஸ்டிஎன் இந்த 4 இருக்கும், ப்ளஸ் இங்கே ஏதாவது 2 பி பயன்படுத்திட்டோம்னா அப்போ ஒரு 2 ஐ 2 ஓ இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 ஓவும் 1 ஐயும் பயன்படுத்தலாம் இல்லையா, அதனால வந்து 2 அலைக். ஸோ அதுக்கு வந்து நான் வரும், இதுக்கு ஒரு 4, இது ஒரு 2, மொத்தம் 6, அதுலேருந்து நம்ம 3 தான் செலக்ட் பண்ண போகிறோம், அப்போ 6C3. ஸோ அது அதே 6C3 இன்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் வரேன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை, இதில் அந்த சேம் லெட்டர் வர செட்டு வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், அது மட்டும் ஒரு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக அதை சிம்பிளை பண்ணால் 3600. அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் 2520 ப்ளஸ் 20 ப்ளஸ் 300 ப்ளஸ் 450 ப்ளஸ் 3600, டோட்டலாக ஆட் பண்ணால் 6890 வேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ப்ரொபோசிஷன் அப்படின்ற ஒரு லெட்டர்ஸை வச்சு வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு, அதில் இருக்கிற லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 5 லெட்டர் வேர்டு நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 6890 வேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்.